அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம், அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் அல்லது மேட்ரிக்ஸ் அண்ட் டிடர்மினன்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி 1.6 அல்லது எக்ஸசைஸ் 1.6. ஓகேவா? இதில் உள்ள மொதல் கணக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த பயிற்சி 1.6, இதில் உள்ள மொதல் கணக்கை பாருங்கள். பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்க. ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சமன்பாடுகளோட தொகுப்பு வந்துட்டு ஒருங்கமைவு உடையதாக நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒருங்கமைவு உடையதுன்னா அதை வந்து தீர்க்கணும், அதாவது எக்ஸ்ஒய்இசடோட மதிப்பை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோவில் இந்த மூணாவது கணக்கை வந்து நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். மூணாவது கணக்கில் கொடுத்துருக்க மூணு சமன்பாடை வந்து நம்ம எழுதிட்டோம். இதில் நம்ம முதல் என்ன கண்டுபிடிக்கணும்னா மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மாறிகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ஒய்இசட் தான் அந்த மாறிகள். அப்போ மாறிகளின் எண்ணிக்கை வந்துட்டு 3. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்துட்டு அணி வடிவம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதில் அந்த சமன்பாட்டிலேருந்து நம்ம ஏஎன்ன எக்ஸ் என்ன பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாறிகள் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ஒய்இசட், இதுக்கு முன்னாடி உள்ள கெழு தான். எக்ஸுக்கு முன்னாடி உள்ள கெழு வந்து 2. அந்த மாதிரி நம்ம மூணு சமன்பாட்டிலேருந்தே எடுத்து எழுதுறோம். மொதல் சமன்பாட்டிலேருந்து 2, 2, 1. ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து 1, -1, 1. அப்புறம் மூணாவது சமன்பாட்டிலேருந்து 3, 1, 2. ஓகேவா? அடுத்து எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அந்த மாறிகள் தான். அப்போ என்னது எக்ஸ்ஒய்இசட். ஓகேவா? அடுத்து பி என்னது அப்படின்னா ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடு இருக்க மாறிலி, அதாவது நம்பர்ஸ் 5, 1, 4. ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம காஸியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். அதோட அணி வடிவம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏ பார் பி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஏ எழுதணும். 2, 2, 1, 1, -1, 1, 3, 1, 2. அதுக்கப்புறம் பார் போட்டுக்கிட்டு பி எழுதணும். 5, 1, 4. ஓகேவா? அடுத்து இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றணும். இந்த 1 வந்துட்டு இங்கே R1ல் இருந்தால் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் R2வையும் R1ஐயும் நம்ம மாற்றி எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ R1-ஐ வந்துட்டு R2-ல் எழுதணும், R2-ஐ R1-ல் எழுதணும். அப்போ 1, -1, 1, 1. R2 என்னவாக இருக்கும்? R1. அப்போ 2, 2, 1, 5. R3-ஐ நம்ம எதுவும் பண்ணலை, அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்ம R2-ஐயும் R3-ஐயும் மாற்றணும். இந்த ரெண்டு இடத்த 0-ன்னு கொண்டு வரணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா R2-ஐ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், R1-ஐ 2-ஆல் பெருக்குனா 2-ன்னு வரும், இதுலேருந்து கழிச்சோன்னா 0-ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி R3-ஐ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், R1-ஐ 3-ஆல் பெருக்கணுன்னா 3-ன்னு வரும், இதுலேருந்து கழிச்சோன்னா 0-ன்னு வரும். ஓகேவா? இங்கே நம்ம செய்வோம். ஃபஸ்ட்டு R2-ஐ எழுதிக்கிறோம், 2, 2, 1, 5. அப்புறம் R1-ஐ 2-ஆல் பெருக்கி எழுதணும், 1, 2, 1, 2. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ், 1, 2, 1, 2. ஓகேவா? இப்போ இதை வந்து கழிக்க போகிறோம். இது மட்டும் ப்ளஸ்ஸில், இது மைனஸ் மைனஸ். ஓகேவா? 2-ல் 2 கழிச்சா 0, 2 + 2 = 4, 1 - 2 அப்போ -1, 5-ல் 2 கழிச்சா 3. ஓகேவா? இதுதான் R2. நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். R1-ஐ நம்ம எதுவுமே பண்ணலை, அதை அப்படியே எழுதிட்டோம். R2-ஐ கண்டுபிடிச்சது எழுதுகிறோம், 0, 4, -1, 3. அப்புறம் R3 என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், செஞ்சுக்கலாம், அப்படியே எழுதுகிறோம். அடுத்து R1-ஐ 3-ஆல் பெருக்கி எழுதணும், 1, 3, 3. -1 × 3 - 3, 1, 3, 3, 1, 3, 3. ஓகேவா? இதே நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். ஃபஸ்ட்டு 3-ல் 3 கழிச்சா 0, 1 + 3, 1-ஐ 3-ஐ கூட்டினா 4, 2-ல் 3-ல் 2 கழிச்சோன்னா 1, பெரிய நம்பருக்குரிய அடையாளம் மைனஸ், அப்புறம் 4 - 3 = 1. ஓகேவா? இதுதான் வந்துட்டு R3, அதை எழுதிக்கிறோம், 0, 4, -1, 1. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்த 0-ன்னு மாற்றணும். அப்போ நம்ம R3-ஐ வந்துட்டு அப்படியே வச்சுக்கிறோம், R2-லையும் 4 தான் இருக்குது, கழிச்சோன்னா 0-ஆயிரும். ஓகேவா? அப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கழிச்சிடலாம். R1-ஐ ஃபஸ்ட்டு நம்ம எதுவும் பண்ணலை, அப்படியே எழுதிக்கிறோம். R2-ஐயும் எதுவும் பண்ணலை, அப்படியே எழுதிக்கிறோம்.
ஆர் த்ரீயை வந்துட்டு ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவை கழிக்க போகிறோம். ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ, நாலு மைனஸ் நாலு ஜீரோ, மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கழிச்சா ஜீரோ, ஒன்று மைனஸ் மூணு கழிச்சோன்னா மைனஸ் ரெண்டு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஏற்படி வடிவத்துக்கு ஏபார்பியை மாற்றிட்டோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம ரோ ஆஃப் ஏபார்பி கண்டுபிடிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை அப்பூச்சி நிறை இருக்குதுன்னு பார்க்குறோம், எதுவுமே ஃபுல்லாக பூஜ்ஜியம் இல்லை, இப்போ மூணு அப்பூச்சி நிறை இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும், ஏங்கிறது இது மட்டும்தான், இதில் எத்தனை அப்பூச்சி நிறை இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரெண்டு தான், இது வந்து ஃபுல்லாக பூஜ்ஜியம் நிறை, அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து ரெண்டு. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நாட் ஈக்குவல்டாக இருக்குது, அப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள் ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி. ஓகேவா, நாட் ஈக்குவல்டாக இருக்கா, அப்போ வந்துட்டு தொகுப்பு ஒருங்கமைவு அற்றது அப்படின்னு நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, ஏற்படி வடிவ சமன்பாடு, ஏற்படி வடிவ அணி, இதிலேருந்து நம்ம சமன்பாடை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த நம்ம ஏற்படி வடிவத்தில் அணியிலேருந்து இங்கே சமன்பாடு எழுதியிருக்கேன். இது வந்து எக்ஸோட கிளை, இது ஒய்யோட கிளை, இது இசோட கிளை, இது வந்துட்டு ஈக்குவல்டுக்கு அந்த சைடு இருக்க மாறிலி. இதை வச்சு நம்ம வந்துட்டு மூணு சமன்பாடு எழுதிட்டோம். இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்துட்டு ஒரு முரண்பாடு. ஜீரோ எப்படி மைனஸ் டூக்கு ஈக்குவல் ஆகும், ஈக்குவல் ஆகாதுல, இது வந்துட்டு தப்பு. அப்போ பாருங்கள், இந்த தொகுப்புக்கு வந்துட்டு தீர்வு கிடையாது. ஓகேவா, ஒருங்கமைவு ஆற்றுறது தீர்வு கிடையாது, ரெண்டுமே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். புக் ஆன்சரும் இதுவும் கரெக்டான்னு பார்த்துடலாம். ஓகேவா, இந்த அளவுக்கு பயிற்சி 1.6, இதில் மூணாவது கணக்கு தீர்வை பாருங்கள் என்னென்ன தீர்வு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சதும் அதே தான், தீர்வு கிடையாது, ஒருங்கமைவு ஆற்றுறது. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.